அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது கோயில்களில் ஏன் கோபுரங்கள் வைத்திருக்கிறார்கள், கோபுர கலசங்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள், அதாவது கூம்பு வடிவத்தில் ஏன் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே சமயம் கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வீடுகள் தாழ்ந்தே இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஏன் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். முதலில் கோயில்களில் ஏன் கோபுரங்கள் அமைத்திருக்கிறார்கள், அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த கோபுரங்களானது எப்போதுமே கடல் மட்டத்தில் இருந்து மிகவுமே உயர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த கோபுரத்தில் பார்த்தீர்கன்னா ஒரு குடம் வைத்திருப்பார்கள். அந்த குடத்திலேயே நவதானியங்களை வைத்திருப்பார்கள். அந்த நவதானியங்கள் 12 வருடங்கள் வரை அது முளைக்கவே செய்யாது, அதை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இன்றைக்கி உலக அளவிலே ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வைத்திருக்கிறது. அதை பண்டு காலத்திலிருந்தே நாம் சீட் பேங்கை கோபுரங்கள் என்ற முறையிலே உயர்த்தி வைத்திருக்கிறோம். எப்போவாது மழை புயல் இல்லை கடல் சீத்தத்தால் பயிர்கள் நாசமடையும் போது, வீடுகள் நாசமடையும் போது விவசாயத்திற்கு தானியங்கள் கிடைக்காது. ஸோ அந்த விதைகளை இந்த கோபுரத்தில் வைத்திருக்கக்கூடிய தானியங்களிலிருந்து அன்றுள்ள மன்னர்களின் விருப்பப்படி எடுத்து விவசாயம் செய்து மீண்டும் நாட்டை செழிப்புடச் செய்வார்கள். அது ஒன்று. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா கோயில் கோபுரங்களில் இருந்து வீடுகள் எப்போதுமே தாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்? இந்த பூமியிலே எப்போ வேண்டுமானாலும் இடி மின்னல்கள் மழைகள் இருக்கும். இடி மின்னல்கள் இருக்கும் போது முதலிலேயே அது தாக்கக்கூடியது உயர்ந்திருக்கக்கூடிய பகுதியை தான். அது கோபுரமானாலும் சரி, பனை மரங்கள் ஆனாலும் சரி, தென்னை மரங்கள் ஆனாலும் சரி, மற்ற மரங்கள் ஆனாலும் சரி, உயர்ந்திருக்கக்கூடியது தான். இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய குடமானது செம்பால் செய்யப்பட்டது. செம்பு என்றால் காப்பர். காப்பர் பார்த்தீங்கன்னா 99.99% மின்னை எளிதாக கடத்தக்கூடிய ஒன்று. இந்த செம்பு பட்டைகளால் செய்த இந்த கலன்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் கோபுரத்தில் இருந்து அப்படியே கீழே மண்ணிற்குள் இறக்கி விட்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மின்னல் இல்லை ஒரு இடி வரும்போது அது லோ ரெசிஸ்டன்ஸ் பாத், அதாவது இருக்கக்கூடியதிலேயே ஈஸியாக செல்லக்கூடிய வழி எது என்று பார்த்து அது வழியாக தான் ஈஸியாக சென்றடையும். அப்படி இருக்கும்போது இந்த மின்னல்கள் மின்னும்போது இந்த மின்னல்களை இந்த செம்பு பட்டைகள் பிடித்து மண்ணுக்குள் இறக்கி விட்டுறோம். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால் தான் முன்னால் உள்ள பெரியவர்கள் சொல்வார்கள், கோபுரத்திற்கு மேல் வீடுகளை நாம் கட்டக்கூடாது என்று. இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான பெரிய பெரிய உண்மைகள் நிறையவே இருக்கிறது. அன்றி உள்ள மனிதர்களே இதையெல்லாம் தெரிந்து வைத்து மனித வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் அறிவியலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சில மூடர்கள் இதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மூடர்களாகவே இருக்கிறார்கள். இப்போது நாம் தெரிந்திருப்போம்,
ஏன் கோயில்களில் கும்பங்களை வைத்திருக்கிறார்கள் என்று, அதே நேரம் ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை சிறப்பாக்குவோம், அறிவை தெளிவாக்குவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது, கோயில்களில் ஏன் கோபுரங்கள் வைத்திருக்கிறார்கள், கோபுர கலசங்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள், அதாவது கூம்பு வடிவத்தில் ஏன் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதே சமயம் கோயில்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து வீடுகள் தாழ்ந்தே இருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஏன் சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இன்று பார்க்க போகிறோம். முதலில் கோயில்களில் ஏன் கோபுரங்கள் அமைத்திருக்கிறார்கள், அதில் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். இந்த கோபுரங்களானது எப்போதுமே கடல் மட்டத்தில் இருந்து மிகவுமே உயர்ந்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த கோபுரத்தில் பார்த்தீர்கன்னா ஒரு குடம் வைத்திருப்பார்கள். அந்த குடத்திலேயே நவதானியங்களை வைத்திருப்பார்கள். அந்த நவதானியங்கள் 12 வருடங்கள் வரை அது முளைக்கவே செய்யாது, அதை பாதுகாத்து வைத்திருப்பார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீட் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இன்னைக்கு உலக அளவிலே ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வைத்திருக்கிறது. அதை பண்டு காலத்தில் இருந்தே நாம் சீட் பேங்கை கோபுரங்கள் என்ற முறையிலே உயர்த்தி வைத்திருக்கிறோம். எப்போவாவது மழை புயல் இல்லை கடல் சீத்தத்தால் பயிர்கள் நாசமடையும் போது, வீடுகள் நாசமடையும் போது விவசாயத்திற்கு தானியங்கள் கிடைக்காது. ஸோ அந்த விதைகளை இந்த கோபுரத்தில் வைத்திருக்கக்கூடிய தானியங்களிலிருந்து அன்றுள்ள மன்னர்களின் விருப்பப்படி எடுத்து விவசாயம் செய்து மீண்டும் நாட்டை செழிப்புடச் செய்வார்கள். அது ஒன்று. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம்னா, கோயில் கோபுரங்களில் இருந்து வீடுகள் எப்போதுமே தாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்? இந்த பூமியிலே எப்போ வேண்டுமானாலும் இடி மின்னல்கள் மழைகள் இருக்கும். இடி மின்னல்கள் இருக்கும் போது முதலிலேயே அது தாக்கக்கூடியது உயர்ந்திருக்கக்கூடிய பகுதியை தான். அது கோபுரமானாலும் சரி, பனை மரங்கள் ஆனாலும் சரி, தென்னை மரங்கள் ஆனாலும் சரி, மற்ற மரங்கள் ஆனாலும் சரி, உயர்ந்திருக்கக்கூடியது தான். இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய குடமானது செம்பால் செய்யப்பட்டது. செம்பு என்றால் காப்பர். காப்பர் பார்த்திங்கன்னா 99.99% மின்னை எளிதாக கடத்தக்கூடிய ஒன்று. இந்த செம்பு பட்டைகளால் செய்த இந்த கலன்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால், கோபுரத்தில் இருந்து அப்படியே கீழே மண்ணிற்குள் இறக்கி விட்டிருப்பார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு மின்னல் இல்லை ஒரு இடி வரும்போது அது லோ ரெசிஸ்டன்ஸ் பாத், அதாவது இருக்கக்கூடியதிலேயே ஈஸியாக செல்லக்கூடிய வழி எது என்று பார்த்து அது வழியாக தான் ஈஸியாக சென்றடையும். அப்படி இருக்கும்போது இந்த மின்னல்கள் மின்னும் போது இந்த மின்னல்களை இந்த செம்பு பட்டைகள் பிடித்து மண்ணுக்குள் இறக்கி விட்டுறோம். அப்படி இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும். அதனால்தான் முன்னால் உள்ள பெரியவர்கள் சொல்வார்கள், கோபுரத்திற்கு மேல் வீடுகளை நாம் கட்டக்கூடாது என்று.
இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான பெரிய பெரிய உண்மைகள் நிறையவே இருக்கிறது. அன்றி உள்ள மனிதர்களே இதையெல்லாம் தெரிந்து வைத்து மனித வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் அறிவியலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் சில மூடர்கள், இதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மூடர்களாகவே இருக்கிறார்கள். இப்போது நாம் தெரிந்திருப்போம், ஏன் கோயில்களில் கும்பங்களை வைத்திருக்கிறார்கள் என்று. அதே நேரம் ஏன் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறார்கள் என்பதையும் நாம் தெரிந்திருக்கிறோம். தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை சிறப்பாக்குவோம், அறிவை தெளிவாக்குவோம். நன்றி, வணக்கம்.